ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா, மலையாளத்தில் 2020 வெளியான ஒரு சூப்பரான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போவோம். ரெண்டு பேரில் யார் கெட்டவங்களா இருப்பாங்க, யார் நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு கடைசி வரைக்குமே நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு. இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஜோராக மழை பெய்யறதை காட்டுறாங்க. இப்போ ரெண்டு பொண்ணுங்க பஸ் ஸ்டாப்புக்கு வராங்க. அதில் ஒரு பொண்ணு மட்டும் பஸ்ஸில் ஏறுறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இப்போ இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு டிக்கெட் கேட்கறாங்க. அவருக்கு சில்லற இல்லைன்னு சொல்றாரு, இறங்குற இடத்துல வாங்கிக்கணும் சொல்றாரு. இவங்களும் சரி அப்படின்ற மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டே போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் நமக்கு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க, இவங்க எதுக்காக போறாங்கன்னு அதுல தான் வரும். இப்போ ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஜீப்ல இருந்து இறங்கி ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே நடந்து வராங்க. இவங்க சந்தைக்கு போய் தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வராங்க. இப்போ புதுசா இந்த இடத்துல ஒரு துணிக்கடை வரப்போது, அந்த துணிக்கடைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பென்னி அப்படின்ற ஒருத்தர் இறக்கி வச்சு இருக்காரு. அந்த பென்னி இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோயினா ஒன் சைடா லவ் பண்ணுவாரு. ஆனா ஹீரோயின் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப அப்பா என்ன சொல்றாருன்னா, நீ போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, வரதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் திட்டுறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள வராங்க. அம்மாக்கு பிளவுஸ் சம்பந்தமா சில விஷயங்கள் வாங்குறதுக்காக தான் போயிருப்பாங்க. இப்ப அம்மா கிட்டயும் கொடுக்குறாங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கஸ்டமரோட அளவு மிஸ் ஆயிடுச்சு, அவங்க கிட்ட கால் பண்ணி அளவை கேளு அப்படின்றாங்க. இப்ப ஹீரோயினா என்ன நம்பர்னு கேட்கும் போது, கேலண்டர்ல இருக்கும் பாரு நம்பர்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, கேலண்டரை பார்த்து அந்த நம்பரை டைப் பண்ணி கால் பண்றாங்க. இப்ப கால் பண்ணி இந்த மாதிரி அளவெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா எதிர வேற ஒரு நபர் பேசுறாரு. என்ன வேற ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னு நம்பரை பாக்குறாங்க. நம்பர் தப்பா போட்டிருக்கிறது தெரிது. இவங்களும் சாரி அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப அவங்களுக்கு கால் பண்ணி அந்த சைஸ் எல்லாம் கேட்டுக்கிறாங்க. சைஸ் கேட்டு அம்மா கிட்டயும் சொல்லிடுறாங்க. ஆனா இந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, சும்மா இருக்க மாட்டுறாரு. இவரோட பேர் விஷ்ணு அப்படின்றது. திரும்பி அவங்களுக்கு கால் பண்றாரு, எதுக்காக எனக்கு கால் பண்ணீங்கலாம் கேட்கிறாரு. தெரியாம வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஆனா அவர் இன்னொன்று கால் பண்றாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஆறு போட வேண்டிய இடத்துல அஞ்சுன்னு போட்டுட்டேன், அதனால தான் உங்களுக்கு கால் வந்துருச்சு, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் திரும்பி எல்லாம் கால் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அவரும் எதுவுமே பேச மாட்டாரு, இவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த விஷ்ணு அப்படின்ற நபரோட ஆட்டோ ஸ்டாண்டை காட்டுறாங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு குடிச்சிட்டு ஒரு நபர் வர்றாரு. அவரோட ஒய்ஃப் அங்கதான் ஆட்டோ ஓட்டுவாங்க. இப்ப ஒய்ஃப் கிட்ட காசத்தா அப்படின்னு பிரச்சனை பண்றாரு. கடைசியில காசை புடுங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இதை விஷ்ணுவும் கவனிப்பாரு. இப்ப விஷ்ணுக்கு பேசஞ்சர் வராங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஆட்டோல போங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடிக்கு அந்த சவாரியை கொடுத்துறாரு. அந்த லேடியும் நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. என்னடா வர சவாரி எல்லாம் இப்படி விட்டு கொடுக்குற அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி விஷ்ணுவும் சொல்றாரு. இப்ப ஹீரோயின் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க. அங்க புதிர் போட்டி எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு புதிர் கேள்வி கேட்கறாங்க, ஹீரோயினும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப விஷ்ணு என்ன பண்றாருன்னா, திரும்பி ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. இவங்களும் செம்ம கடுப்பா அவர்கிட்ட பேசிட்டு, இதுக்கப்புறம் கால் பண்ணாதீங்க அப்படின்னு காலை கட் பண்றாங்க. ஆனா சரியா கட் பண்ணிருக்க மாட்டாங்க. இவங்க பேசுறதெல்லாம் விஷ்ணுக்கும் தெரியுது, விஷ்ணுக்கு ஆன்சர் தெரியும். அதனால விஷ்ணு என்ன பண்றாருன்னா, ஆன்சரை சென்ட் பண்றாரு. அதை ஹீரோயினும் பார்த்து அந்த ஆன்சரை சொல்றாங்க, அது கரெக்டா இருக்கு. இப்ப வெளியே நின்னுட்டு இருக்க அப்பா என்ன பண்றாருன்னா, வேற ஒரு புதிர் கேள்வி கேட்கிறாரு. இப்ப ஹீரோயினும் யோசிச்சுட்டு இருக்காங்க, சரி விஷ்ணுக்கு பதில் தெரிதா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி விஷ்ணுக்கு அதெல்லாம் அனுப்புறாங்க. இப்ப விஷ்ணுவும் என்ன பண்றாருன்னா, பயங்கரமா யோசிக்கிறாரு. இப்ப விஷ்ணுக்கும் அதுக்கான பதில் சுத்தமா தெரியல. இப்ப விஷ்ணுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே தான் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டு பாக்குறாரு. ஆனா யாருக்குமே அதுக்கான பதில் சுத்தமா தெரியல. இப்ப ஈரேனும் அதுக்கான பதில் எனக்கு வேணும்னு சொல்லிடுறாங்க. அதனால விஷ்ணு என்ன பண்றாருன்னா, நிறைய பேர் வழியில எல்லாம் பாப்பாருல, அவங்க கிட்ட எல்லாம் இந்த புதிரை பத்தி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா யாருக்குமே தெரியல. இப்ப ஈரேன் கிட்ட தெரியலன்னு சொல்றாரு, எனக்கு தெரியாது, அந்த புதிர்க்கான பதில் தெரிஞ்சா என்கிட்ட பேசுங்கன்னு இவங்களும் காலை கட் பண்ணிடுறாங்க. இப்படியே சில நாட்கள் போயிட்டு இருக்கு. அப்பதான் ஈரேனை லவ் பண்ற பென்னி இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஏரியாலேயே பெரிய துணி கடையை ஓபன் பண்ணிடுறாரு. ரொம்ப சந்தோஷமா ஒரு ஃபாதரும் வந்து திறந்து வைக்கிறாரு. இப்ப ஈரேன் என்ன பண்றாங்கன்னா, அங்க முதல் நாள் ஆஃபர் இருக்கும், அதனால துணி எடுக்கலான்னு எடுத்துட்டு இருக்காங்க. இதை பென்னியும் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஈரேன் கிட்டயும் கொஞ்சம் பேச ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க பெருசா பேச மாட்டாங்க. இப்ப அங்க போட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு போட்டோகிராஃபர் வந்திருப்பான். அந்த பொண்ணை மட்டும் தனியா நிறைய போட்டோ எடுன்னு சொல்றாரு. இப்ப அவன் என்ன பண்றான்னா, ஈரேனோ போட்டோ எல்லாம் எடுப்பான். இப்ப வேற ஒரு நாள் ஈரேனோட அப்பா ஃப்ரெண்டு கூட பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் பையன் யாரையோ சைக்கிள்ல கூட்டு வரான். இப்ப இறக்கியும் விடுறான். அது ஒரு சின்ன பொண்ணு தான். இந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா, ஈரேனோட தங்கச்சி. இதை அப்பாவும் பாத்துறாரு. பையன் கூடிய சைக்கிள்ல வந்து இறங்குற அப்படின்ற மாதிரி தங்கச்சியை துரத்திட்டு வர்றாரு. அவளும் வேகமா வீட்டுக்குள்ள வந்துடுறா. இப்ப அம்மாவும் அடிக்கிறதெல்லாம் தடுக்கிறாங்க. ஆனா அப்பா அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப பொண்ணு என்ன சொல்றான்னா, அவ்வளவு தூரம் எப்படி நடந்து வர முடியும், அதனாலதான் அந்த அண்ணன் கூட வந்தேன், நான் கேட்கிற சைக்கிளையாவது வாங்கி தாங்க அப்படின்னு அப்பா கிட்ட சொல்றா. இப்ப அப்பாவும் அடிக்கிறத நிறுத்திடுறாரு. நைட் அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சின்ன பொண்ணுக்கு ஒரு சைக்கிளும் பெரிய பொண்ணுக்கு ஒரு ஸ்மார்ட் போனும் வாங்கி தாங்களேன்னு சொல்றாங்க. ஆனா அப்பா கோவப்படுறாரு, எதுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் அப்படின்றாரு, காசும் இல்லைன்னு சொல்றாரு. இப்ப விஷ்ணு அவரோட ஆட்டோல வந்துட்டு இருக்காரு. போலீஸ் மடக்குறாங்க, விஷ்ணுவை வெளியே இறங்க சொல்றாங்க. இப்ப விஷ்ணு
விஷ்ணுவும் வெளியே இறங்கி வந்துடுறாரு. அந்த போலீஸ் என்ன பண்றாருன்னா ஆட்டோவை செக் பண்ணி பாக்குறாரு. அதுக்குள்ள ரெண்டு பொண்ணுங்க இருந்தோன்னா அவருக்கு டவுட் வருது. யாரா இந்த ரெண்டு பொண்ணுங்க அப்படின்னு கேக்குறாரு. சார் என்னோட தங்கச்சிங்க அப்படின்னு சொல்றாரு. எங்க உன்னோட வீடு அப்படின்னு விஷ்ணுவ வீடு இருக்கிற இடத்த சொல்றாரு. இந்த நேரத்துல போய் வயசு பொண்ணுங்களை வெளியே கூட்டு வந்திருக்கே, உன்ன என்னன்னப்பா சொல்றது, முதல்ல கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி அந்த போலீஸும் அனுப்பி வைக்கிறாரு. இப்ப விஷ்ணுவ என்ன பண்றாருன்னா அவரோட வீட்டுக்கு வர்றாரு. அவரோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரியவர் இருப்பாரு. அவர் நைட் டைம்ல ஓபன் ஸ்பேஸ்ல யூரின் போவாரு. இதை நிறைய வாட்டி விஷ்ணுவும் கண்டிச்சிட்டாரு. இப்பயும் சொல்றாரு, எதுக்காக இப்படி பண்றீங்க, வீட்டுல ரெண்டு தங்கச்சி இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி விஷ்ணு சொல்றாரு. அந்த பெரியவரை இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஈரனோட தங்கச்சி இங்க வா அப்படின்ற மாதிரி ஈரனை கூப்பிட்டு ஓடுறா. இதை பார்த்து ஃப்ரெண்டும் வராங்க. எதை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்கன்னா பென்னி கடையோட விளம்பரத்துக்காக ஒரு போட்டோ வச்சிருக்காரு. அது ஈரனோட போட்டோ தான் வச்சிருக்காரு. இதை பார்க்கற ஈரனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஈரனுக்கு விஷ்ணு கிட்ட இருந்து கால் வருது. அந்த புதிருக்கான விட சொன்னாதான் இதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட பேசணும்னு சொன்னல அப்படின்றாங்க. ஆனா எதிர பேசுறது விஷ்ணு கிடையாது, விஷ்ணுவோட தங்கச்சி தான். இப்ப ஒரு தங்கச்சி பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு தங்கச்சி என்ன பண்றாங்கன்னா நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி வாங்கிடுறாங்க. எங்க அண்ணன் எப்ப பாரு உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஈரனும் அவங்க கூட கொண்டாட பேசுறாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே உங்களுக்குள்ள பழக்கம் அதிகமாகுது. அடிக்கடி ரெண்டு பேருமே போன்ல பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த இடத்துல தான் படத்துல ஒரு சாங் வருது. ஈரன் என்ன நினைக்கிறாங்கன்னா விஷ்ணு எப்படி இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால விஷ்ணுவை ஃபேஸ்புக்ல இருக்காரான்னு தேடி பாக்குறாங்க. ஆனா விஷ்ணு ஃபேஸ்புக்ல இல்ல. இப்ப விஷ்ணு கிட்ட நீங்க ஃபேஸ்புக்ல இல்லையான்னு கேட்கும் போது இல்ல அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. சரி எங்க ஊர்ல திருவிழா வருது, அதுக்கு நீங்க வரணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா வரேன் அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. இப்ப ஈரன் சொன்ன ஃபங்க்ஷனும் வருது. அன்னைக்கு நைட் ஹீரோ வருவாரு, நம்ம பாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஈரனும் யோசிக்கிறாங்க. இப்ப பென்னி என்ன பண்றாருன்னா ஈரனோட அப்பா கிட்ட கொஞ்சம் சகஜமா பேசிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே ட்ரிங்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு விஷ்ணுவை காட்டுறாங்க. விஷ்ணு இங்க கிளம்பலாம் தான் நினைப்பாரு. ஆனா வேற ஒரு லேடி என்ன பண்றாங்கன்னா என்னோட அம்மாக்கு முடியல, பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த லேடியை வேகமா ஆட்டோல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துடுறாரு. இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால என்னால வர முடியல அப்படின்ற மாதிரி ஈரனுக்கும் கால் பண்ணி சொல்றாரு. ஈரனும் பரவாயில்ல விடுங்க, வேற ஒரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மறுநாள் காலையில தான் ஈரனுக்கு ஒரு தகவல் தெரியும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஈரனை பொண்ணு பாக்குறதுக்காக பென்னி வீட்டுல இருந்து வரப்போறாங்க. இதை பத்தி ஈரோ கிட்டயும் சொல்றாங்க. இப்ப அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா வீடியோ பயங்கரமா ரெடி பண்றாங்க. இப்ப கரெக்டா பென்னி வீட்டுல இருந்து வந்துடுறாங்க. பென்னியோட அம்மாக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்ல. இப்ப அப்பாவும் அம்மாவும் என்ன பண்றாங்கன்னா அவசர அவசரமா எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க. இப்ப பொண்ணு கிட்ட டீ காஃபியை கொடுத்து கொடுக்க சொல்றாங்க. அவங்களும் கொடுத்துட்டு இருக்கும் போது பென்னியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் சுத்தமா உடன்பாடு இல்ல, என்னோட பையன் வர சொன்னா அதுக்காக தான் வந்தேன், சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கிளம்பவே ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்ப பென்னி ரொம்ப வருத்தப்படுறது. நம்மளே கேட்டுட்டு இப்படி பண்ணிட்டுமே அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த பொண்ணு இல்லைனா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. இப்ப ஈரன் விஷ்ணுக்கு கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா நல்ல வேலை நான் கூட ரொம்ப பயந்துட்டேன், எப்படியோ அவங்களே கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாங்க, இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் ஜாலியா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப விஷ்ணு என்ன சொல்றாருன்னா பென்னி கொஞ்சம் நல்ல இடத்துல இருக்கான், உன்னை நல்லாவும் பார்த்துப்பான்னு நினைக்கிறேன், பெசாம நீ அவனையே ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாது, நானும் உனக்கு செட் ஆக மாட்டேன், ஏன்னா ரொம்ப கம்மியான வருமானம் தான் எனக்கு வரும்னு சொல்றாரு. பணத்தை பார்த்து ஒன்றும் நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே கொஞ்சம் பேசிக்கிறாங்க. மறுநாள் காலையில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பென்னி அவருக்கு பிடிச்ச ஃபாதரை பார்க்கறதுக்காக வர்றாரு. ஃபாதர் நீங்க தான் என்னோட அம்மா கிட்ட பேசணும், எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஃபாதர் என்ன சொல்றாருன்னா அந்த பொண்ணோட சேர்ந்து வாழ போறது நீ தான் பென்னி, அந்த பொண்ணு உனக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத உன்னோட அம்மாவுக்கு புரியவை, கண்டிப்பா ஏத்துப்பாங்க அப்படின்னு ஃபாதர் சொல்றாரு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா அம்மா நான் கட்டினா அந்த பொண்ணு தான் கட்டுவேன், இல்லனா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அம்மாவும் கடைசியில விருப்பமே இல்லாம ஏத்துக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அங்க இருக்கிற வேலைக்காரனும் பார்த்துட்டு தான் இருப்பான். அதான் என்னோட அம்மா ஓகே சொல்லிட்டாங்கல்ல, போய் ஜெஸியோட குடும்பத்துக்கிட்ட நல்ல நாள் பார்க்க சொல்லு அப்படின்றாரு. இப்ப அவனும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஜெஸியோட அப்பா அம்மாவை பார்க்க வரான். இந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க, நீங்க ஆவற காரியத்தெல்லாம் பாருங்க அப்படின்னு உடனே இவங்களும் உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஜெஸி கிட்டயும் சொல்றாங்க. இப்ப நம்ம ஈரன் செம்மையா ஃபீல் பண்றாங்க. ஐயோ என்னடா திரும்பி இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஈரன் விஷ்ணுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சரி கொஞ்ச நாள் போகட்டும், நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம்னு விஷ்ணு சொல்றாரு. ஈரன் என்ன பண்றாங்கன்னா உன்னோட ஏரியா பேரை சொல்லு அப்படின்றாங்க. அவரும் ஏரியா பேர்லாம் சொல்றாரு. இந்த இடத்துல தான் நீ இருக்கியா, அங்க கடல் இருக்குல்லன்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்றாரு. எனக்கு கடல்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே சில நாட்கள் போது இவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப அப்பா அம்மா ரெண்டு பேருமே கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஏதோ ஊருக்கு போய் வாங்குறது தான் பிளானு. இப்ப ஈரன் மட்டும் ரெடி ஆகாம இருக்காங்க. ரெடி ஆகுன்னு சொல்றாங்க. இல்ல நான் வரல அப்படின்னும் போது நாங்க வரதுக்கு மறுநாள் ஆயிடும், நைட் என்ன பண்ணுவேன்னு அப்பா கேக்குறாரு. ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. கடைசியில அப்பாவும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஃப்ரெண்டு வீட்டுல இருக்க இவங்களுக்கு சாப்பாடு இறங்கவே மாட்டேங்குது. நம்ம ஒரு வாட்டியாவது ஊருக்கு போய் விஷ்ணுவை பார்த்துட்டு வந்துடணும்
நினைக்கிறாங்க. இப்ப விஷ்ணு கிட்ட கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நான் ஒரு நாளாவது உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவனும் சரி வா அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க, பிளீஸ் தயவு செஞ்சு என்னோட அப்பா அம்மாவை எப்படியாவது ஒரு நாள் சமாளிச்சிரு, நான் அங்க போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஃப்ரெண்டும் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்க பஸ் ஏத்தி விட்டுருப்பாங்க, அதனாலதான் ஈரேன் பஸ்ல வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஈரேன் பஸ்ஸை விட்டு இறங்குறாங்க. அவர்கிட்ட சில்லற காசு வாங்கிக்க சொன்னார்ல, அந்த சில்லற காசையும் கரெக்டா வாங்கிக்கிறாங்க. இப்ப விஷ்ணுவை தேடணும் அப்படின்ற மாதிரி விஷ்ணுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா விஷ்ணு காலை எடுக்கவே மாட்டாரு. இப்ப ஒரு டீ கடை கிட்ட நின்னு திரும்பி விஷ்ணுக்கு கால் பண்றாங்க. சில்லற கொடுத்த கண்டக்டரும் அங்கதான் நின்னுட்டு இருக்காரு. இப்ப ஈரேன் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க, பக்கத்துல இருக்க ஒருத்தன் போயிட்டோம் வந்துட்டோம் இவங்களையே பார்த்துட்டு இருக்கான். இவங்களுக்கும் செம்ம பயமா இருக்கு, யார் இவன் ஏதாவது பண்ணிட போறான் அப்படின்னு யோசிச்சு இவங்களும் என்ன பண்றாங்கன்னா வேகமா ரெஸ்ட் ரூமுக்கு வந்துடுறாங்க. இங்க இருந்தே விஷ்ணுக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா விஷ்ணுக்கு லைன் போவே மாட்டேங்குது. அப்பதான் நமக்கு விஷ்ணுவை காட்டுறாங்க. விஷ்ணு என்ன பண்றாருன்னா இவங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவங்க மாத்தி மாத்தி கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் லைன் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப விஷ்ணு நடந்து வந்துட்டு இருக்கும் போது காலேஜ் பசங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டையில விஷ்ணுவோட போன் கீழே விழுந்துருது. அதை ஒரு காலேஜ் பையன் என்ன பண்றான்னா நைஸா ஆட்டையை போட்டு போறான். இந்த விஷயத்த ராயின் ஒரு நபர் பாத்துறாரு. அவர் அந்த பையனோட தலையிலேயே அடிச்சு போனை வாங்கிடுறாரு. இப்ப விஷ்ணுவோட போனை ஒரு பார்வை பாக்குறாரு. இப்ப என்ன பண்றாருன்னா ஒரு தம் எடுத்து பத்த வைக்கிறாரு. இந்த இடத்துலதான் ராயோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஒரு ரவுடி என்ன பண்றானா ஒரு பெரிய ஒரு கடையில பிரச்சனை பண்றான். மாமூல ஒழுங்கா தந்துரு, இல்லைன்னா கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கிடுவேன் அப்படின்னு உடனே அவரும் தர முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப அவன் என்ன பண்றான்னா உன்னோட கடையை அடிச்சு நொறுக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அங்க இருக்கிற ராய் மேல ஒரு பொருள் பற்றும். இப்ப ராயும் கோவப்பட்டு என்ன பண்றாருன்னா ஒரு பாட்டில் எடுத்து அவன் மேலேயே விசிறாரு. இப்ப அவனுக்கு சரியான அடி விழுது. இப்ப ராய் நிறைய பாட்டில் வச்சு அவங்களெல்லாம் அடிச்சு துரத்திடுறாரு. இப்ப போலீஸும் வந்து என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. பெரியவர் ஒன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி போலீஸ் அனுப்பிடுறாரு. இப்ப பெரியவர் ராய் கிட்ட என்ன சொல்றாருன்னா அவன் பிரச்சனை பண்ணியிருந்தா கூட இவ்வளவு சேதாரம் இருக்காது, எதுக்குடா இவ்வளவு பாட்டில உடச்ச அப்படின்னு கேக்குறாரு. நல்லதுக்கு காலமே இல்லை அப்படின்ற மாதிரி ராய் என்ன பண்றாருன்னா அவரோட பைக் எடுத்து அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு போறாரு. இந்த ஃப்ரெண்டை பத்தி சொல்லணும்னா இவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரா தான் இருப்பாரு. இவருக்கு சூதாட்டம்னா ரொம்ப பிடிக்கும். இப்ப சூதாட்டம் ஆடுறதுக்கு காசு இல்லை, ராய் கிட்ட தான் கடனா காசு கேட்கிறாரு. ராயும் தர்றாரு. ராய்க்கும் வேலை வட்டிலாம் கிடையாது, இருந்தாலும் கொஞ்சம் காசு இருக்கு, அதனால தான் தந்திருப்பாரு. இப்ப சூதாட்டம் விளையாடிட்டு இருக்கும் போது அங்க போலீஸ் வந்துடுறாங்க. அதனால ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருந்து தெரிச்சு ஓடிடுவாரு. சரி மறுநாள் கொடுத்த காசை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ராய் என்ன பண்றாருன்னா ஃப்ரெண்டு கிட்ட எவ்வளோடா ஜெயிச்ச காசை தான்னு சொல்றாரு. 500 ரூபா ஜெயிச்சேன், 300 ரூபா அம்மா கிட்ட கொடுத்துட்டேன், இந்த 200 ரூபா அப்படின்னும் போது நான் இன்டர்வியூ போனோம் 200 ரூபா பத்தாதுன்னு சொல்றாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், 200 ரூபா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவரும் தர்றாரு. இப்ப அவரை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல விடுறதுக்காக பைக்ல போயிட்டு இருக்கும் போது அந்த ஃப்ரெண்ட் என்ன கேக்குறாருன்னா நீ என்னதான் பண்ண போற அப்படின்னும் போது செயின் இருக்கிற வேலையை தான் பார்க்க போறேன், மாசத்துக்கு 2 செயின் அறுத்தா கூட 1.5 லட்சம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த ஃப்ரெண்ட் எல்லாம் டிராப் பண்ணிட்டு இவர் என்ன பண்றாருன்னா ஒரு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பஸ் ஸ்டாப்ல நிறைய லேடிஸ் இருக்காங்க, அவங்களோட செயினையே பார்த்துட்டு இருக்காரு, யாருக்கோ கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப திடீர்னு ஒரு பஸ் வருது, அங்க இருந்து கிளம்புது. இவர் என்ன பண்றாருன்னா பைக் எடுத்துட்டு வேகமா அந்த பஸ்ஸை தாண்டி அவரோட பைக்கை நிறுத்துறாரு. அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்து ஒருத்தங்க இறங்குறாங்க. இவங்களோட பேர் ஆனின்றது, ராயோட மாமா பொண்ணா தான் இருப்பாங்க. இவங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணுவாங்க. இப்ப ராய் கூட பைக்ல போயிட்டு இருக்கும் போது எப்பதான் உனக்குன்னு ஒரு வேலையை தேடி கண்டுபிடிப்ப, வேலை கிடைச்சாதான் என்னோட வீட்டுல ஏத்துப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒரு இன்டர்வியூக்கு போகணும்னு சொல்றாரு. அப்ப போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. என்கிட்ட காசு கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்களோட கையை பிடிக்கிறாரு. இவங்க கையில போட்டிருக்க ரிங்க அப்படியே கழட்டிட்டு இருக்காரு. இவங்கள விடு விடுன்னு சொல்றாங்க, இவர் கழட்டிடுவாரு. இந்த ரிங்க அடகு வையே வித்ராதன்னு சொல்றாங்க. பாக்கலாம் பாக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்பிடுறாரு. என்னடா இன்டர்வியூ போகணும்னு சொன்னேன், இங்கே வந்து உக்காந்துட்டு இருக்க அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்கிறாரு. அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ராயம் சரக்கச்சிட்டு இருக்காரு. இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒருத்தங்க வராங்க, ராய கூப்பிடுறாங்க. இப்ப ராயம் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற பெரியவங்க கிட்ட எல்லாம் சில விஷயங்கள் பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு கிளியரா காட்டவே மாட்டாங்க. இப்ப ஆனி ராய்க்கு கால் பண்றாங்க, என்ன இன்டர்வியூக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியான்னு கேட்கிறாங்க. ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ராயம் சொல்றாரு. நீ சரக்கு தானே அடிக்கிற அப்படின்னு உண்மையை கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. ராயம் சிரிக்கிறாரு. இப்ப மறுநாள் இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு ராயம் வந்துடுறாரு. என்ன அந்த இடத்துக்கு போயிட்டியா அப்படின்னு கேட்கிறாங்க. போயிட்டேன் அப்படின்னு சொன்னேன், நல்லபடியா பண்ணுன்னு சொல்றாங்க. இப்ப ராய தான் உள்ள கூப்பிடுறாங்க. ராயம் உள்ள வர்றாரு. இப்ப எதிர இருக்க நபர் என்ன பண்றாருன்னா கால்ல யார்கிட்டயோ வேலையை பத்தி பேசிட்டு இருக்காரு. என்னடா நம்மள இன்டர்வியூக்கு வர வச்சுட்டு யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ராயம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ராய் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காரு. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இவ்வளவு காசு தரணும், அதை தருவீங்களா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ராயம் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப கோவமா வெளியே எந்திரிச்சு வந்துடுறாரு. இப்ப வெளியே எந்திரிச்சு வந்த ராய் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றாருன்னா நானே காசு இல்லைன்னு வேலைக்கு வந்திருக்கேன், என் கிட்ட 2 லட்சம் தான் வேலை தரேன்னு சொல்றான், யார் ராய்வன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ராயம் அவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசலான்னு கால் பண்றாரு. அவரும் ஆர்வமா என்ன மச்சான் வேலை கிடைச்சிச்சான்னு கேட்கிறாரு. எங்கடா கிடைச்சது, இவனுங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணி தாண்டா இன்டர்வியூ எடுக்கிறாங்க, நம்ம கிட்ட வேற சில விஷயங்களை எதிர்ப்பு
எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்றாரு. என்னடா எதிர்பார்க்கறான் அப்படின்னும் போது என்கிட்ட பொண்ணு செட் பண்ணி தர முடியுமான்னு கேட்கறான்டா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற அந்த ஃப்ரெண்டும் சிரிக்கிறாரு. சரி மச்சான், வேலை அவ்வளவு முக்கியம்னா நீ செட் பண்ணி தர வேலையை பார்க்க வேண்டியது தானே அப்படின்றாரு. உனக்கு கஷ்டமா இருந்தா அபு கிட்ட சொல்லு, அவன் இதை தானே வேலையை பார்க்கறான், அவனோட நம்பரை வேணா தரவா அப்படின்றாரு. அவனோட நம்பர் என்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ராயும் சொல்றாரு. இப்ப காலை கட் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா பஸ் ஸ்டாப்க்கு வர்றாரு. அங்க கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் விஷ்ணுவோட போனை பசங்க தள்ளி விட்டுருவாங்க. அதுல ஒரு பையன் ஆட்டிய போட்டு அங்கிருந்து பொறுமையா நடந்து போவான். அந்த பையனை இவரம் கவனிச்சிருப்பாரு. பின்னாடியே வர்றாரு. மண்டையிலேயே ஒரு தட்டு வச்சு அவங்க கிட்ட இருக்கிற போனை வாங்கிடுறாரு. எங்க போன் விழுந்திருக்கும் அப்படின்ற மாதிரி விஷ்ணுவை தேடி பாக்குறாரு. ஆனா எங்க தேடி பார்த்தோம் போன் கிடைக்கவே மாட்டேங்குது. இப்ப விஷ்ணுவ என்ன பண்றாருன்னா சரி ஜெஸியை தேடுவோம் அப்படின்ற மாதிரி ஜெஸியை தேடி பாக்குறாரு. இப்ப ஜெஸி என்ன பண்றாங்கன்னா கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப அந்த போன் தான் ராய் கிட்ட இருக்குல்ல. ராய்க்கு கால் வருது. இவரும் அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. அட்டன் பண்ணிடுறாரு. இப்ப எதிர ஜெஸி என்ன சொல்றாங்கன்னா நான் இந்த இடத்துல தான் இருக்கேன், நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் வெறும் ஊன்னு மட்டும் சொல்றாரே தவிர எதுவுமே பேச மாட்டாரு. இப்ப அவங்களும் என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துக்கு வரவா அப்படின்னு சொல்றாங்க. இவரும் வான்னு சொல்லிடுறாரு. இப்ப அந்த இடத்துக்கு நடந்து வந்துட்டு இருக்கும் போது வேற யாரோ கால் பண்றாங்க. எதுவுமே பேச மாட்டாரு. எதிர என்ன சொல்றாங்க அப்படின்றத மட்டும் கேட்டு வச்சுப்பாரு. அதே மாதிரி அந்த நம்பரையும் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. இந்த இடத்துல விஷ்ணுவை காட்டுறாங்க. இந்த பஸ்ல இப்படி ஒரு பொண்ணு வந்தாதா அப்படின்ற மாதிரி அடையாளம்லாம் சொல்றாரு. சுருட்ட முடி பொண்ணு அப்படின்றாரு. ஏன்னா அவங்க பேசும்போது சொல்லியிருப்பாங்க. ஓ அந்த பொண்ணா, அந்த பொண்ணை நான் பார்த்தேன்ப்பா, வா காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அந்த கண்டக்டரை என்ன பண்றாருன்னா காட்டுறதுக்காக கூட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் அந்த பொண்ணு நின்னா அப்படின்னு சொல்றாரு. இப்ப மத்த இடம் தேடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு ராய காட்டுறாங்க. ஈரன் என்ன பண்றாங்கன்னா ராய் தான் விஷ்ணுன்னு நினைச்சு கையை காட்டுறாங்க. இவரும் எதுவும் பேச மாட்டாரு, அமைதியா இருக்காரு. இப்ப பக்கத்துல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு தண்ணி தாகம் ரொம்ப எடுக்குதுன்னு சொல்றாங்க. இவரும் அவங்களுக்கு ஜூஸ் வாங்கி தர்றாரு. அவங்க ஜூஸை குடிச்சிட்டு இருக்கும் போது அவங்களே விடாம பார்த்துட்டு இருக்காரு. இப்ப போனை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்றாருன்னா விஷ்ணுவோட போனை சுவிச் ஆஃப் பண்றாரு. இப்ப அமைதியா அவங்க கூட நின்றுட்டு இருக்காரு. இந்த இடத்துல அந்த கண்டக்டர் என்ன பண்றாருன்னா விஷ்ணு கூட பேசிக்கிட்டே நடந்து வர்றாரு. அங்க இருக்கிற ஈரேனியும் பாத்துறாரு. இதுதான் அந்த பொண்ணு அப்படின்னு காட்டுறாரு. இப்ப விஷ்ணுவ என்ன பண்றாருன்னா ஜெஸின்னு கூப்பிடுறாரு. நான் தான் விஷ்ணுன்னு சொல்றாரு. இப்ப இவங்க பக்கத்துல நடந்து வரும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இருக்க ராய பாக்குறாங்க. இப்ப ராய் என்ன சொல்றாருன்னா அவரோட போன் தான், அவரோட போனை மிஸ் பண்ணிட்டாரு, அதை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப விஷ்ணு வந்தோன்னா இந்தாங்க பிரதர் உங்க போன் அப்படின்ற மாதிரி கையில கொடுத்துட்டு அங்கிருந்து சைலண்டா நடக்கிறாரு. இப்ப இவங்களுக்கும் செம்ம பயமா இருக்கு. இப்ப விஷ்ணுவும் அவன் யாருன்னு கேட்கும் போது இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சரி வா நம்ம எங்கேயாவது வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி அவங்களை கூட்டு போறாரு. இந்த இடத்துல ஒரு சாங் வரும். இப்ப விஷ்ணு என்ன பண்றாருன்னா ஈரனுக்கு நிறைய இடத்த சுத்தி காட்டுறாரு. இப்ப ஒரு மாலுக்கும் கூட்டு வர்றாரு. அவங்களும் அந்த மாதிரி மாலெல்லாம் பார்த்தது இல்ல, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ராயன் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா கடைசியா ஒரு பார்க்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. அதே பார்க்ல ராயன் இவங்களை பார்த்த மாதிரி உட்காந்து இருக்காரு. இந்த விஷயத்த ஈரன் கவனிச்சிடுறாங்க. இப்ப ஈரன் இவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா அவன் நம்மளையே ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப விஷ்ணுவும் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. மவனே யார், நீ எதுக்காக எங்களை ஃபாலோ பண்ணிட்டே வர அப்படின்ற மாதிரி ராய் கிட்ட சண்டை போடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கும் போது சண்டையை தடுக்கிறதுக்காக ஜெஸி வராங்க. இப்ப ஜெஸியை பிடிச்ச ராய் தள்ளி விட்டுறாரு. விஷ்ணுவும் ராய பிடிச்சு தள்ளி விட்டுறாரு. இப்ப ஜெஸி அங்க இருக்கிற சகதியில விழுந்துடுறாங்க. வா ஜெஸி நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவரும் எழுப்புறாரு. அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் வந்து என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல சார், நான் வேலை தேடி வந்தேன், என்ன பிடிச்சி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ராயும் சொல்றாரு. இப்ப போலீஸ் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ராய் என்ன பண்றாருன்னா அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. மச்சான் உடனே இந்த இடத்துக்கு வாயன், ஒரு பிரச்சனை அப்படின்றாரு. இப்ப அந்த ஃப்ரெண்டும் அந்த ஏரியால தான் இருப்பாரு, அவரும் கிளம்புறாரு. இப்ப ஈரனோட ட்ரெஸ் அழுக்கானதுனால விஷ்ணு என்ன பண்றாருன்னா ஈரனுக்கு புதுசா ஒரு ட்ரெஸ் எடுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ராய காட்டுறாங்க. ராய் ஒருத்தருக்கு கால் பண்ணார் பாத்தீங்களா, அவர் வந்துடுறாரு. எங்க போனோம் அப்படின்னு கேட்கும் போது பாருக்கு போன் ராயும் சொல்லிடுறாரு. இப்ப விஷ்ணு என்ன பண்றாருன்னா ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்துடுறாரு. நீ உன்னோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கோன்னு சொல்றாரு. அவங்களும் தயங்கிக்கிட்டே இருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாலியா பேசுறாரு. அவங்க கிட்ட ரொமான்டிக்கா சில விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. அவரும் கிளம்புறாரு. இந்த இடத்துல இவர் என்ன பண்றாருன்னா அவரோட காயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சரக்கு அடிக்கிறாரு. இப்ப ஸ்மோக் பண்ணலாம் நினைக்கும் போது இங்க அடிக்கூடாது அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவனும் சொல்றான். இவரும் வெளியே கிளம்புறாரு. இப்ப ட்ரெஸ் மாத்தின ஈரன் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி நாங்க ஒரு ஹோட்டல் ரூம்ல தான் இருக்கோம் அப்படின்னு அதுக்குள்ள அந்த அளவுக்கு நீ போயிட்டியா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டும் சொல்றாங்க. ஏ சி நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, என்னோட ட்ரெஸ் அழுக்காயிருச்சு, அதனால தான் ட்ரெஸ் மாத்துறதுக்காக வந்தோம்னு சொல்றாங்க. இப்ப யாரோ இவங்க ரூம் கதவை தட்டுறாங்க. இவங்களும் போனை கட் பண்ணிட்டு கதவை திறக்கிறாங்க. அங்க ஒரு லேடி தான் இருக்காங்க. நான் விஷ்ணுவோட அக்கா மாதிரி விஷ்ணு இல்லையாமான்னு கேக்குறாங்க. இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா இல்ல விஷ்ணு சாப்பிடுவாங்க வெளியே போயிருக்காரு, இருங்க நான் கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி விஷ்ணுக்கு கால் பண்றாங்க. இப்ப விஷ்ணு கிட்ட ஒரு அக்கா உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு இரு நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் அப்படின்ற மாதிரி விஷ்ணுவ
அவர் சொல்றாரு, இப்ப ஹோட்டலுக்கு போறதுக்காக விஷ்ணுவும் ஒரு ஆட்டோவை பிடிக்கிறாரு. இந்த விஷயத்த ராய் கவனிக்கிறாரு. நல்ல வேலை மிஸ் பண்ணிட்டோம்னு நினைச்சோம், திரும்பி மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டை கூப்பிடுறாரு. இப்ப வேகமா பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. ஆனா அந்த ஆட்டோவை இவங்க மிஸ் பண்ணிடுவாங்க, அவன் எங்க போயிருப்பான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப விஷ்ணுவும் ஹோட்டல் ரூம்க்கு வந்துடுறான். அந்த அக்காவை பார்த்துட்டு வாங்க கான் கூப்பிடுறான், உக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இவன் என்ன பண்றான்னா உக்காந்து அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கான். இப்ப மூணு பேருமே கொஞ்ச நேரம் பேசுறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அந்த அக்காவும் எந்திரிக்கிறாங்க. இப்ப ஈரனை பார்த்து விஷ்ணு கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, இவளை எப்ப காந்தி நகருக்கு கூட்டு வர போற அப்படின்னு கேக்குறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, வாங்கா வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களை வெளியே இழுத்துட்டு வர்றாரு. உங்களுக்கு சொன்னா புரியாதா, நான் நேரம் பார்த்து கூட்டு வரேன்னு சொல்றாரு. இப்பதான் விஷ்ணுவை பத்தி தெரியுது, விஷ்ணு லேடிஸ் புரோக்கர் தான், வேலையை கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கப்பாரு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. எனக்கு வேலையை எப்போ முடிக்கணும்ன்றதுலாம் நல்லா தெரியும், என்னை அவசரப்படுத்தாதீங்க, நான் கரெக்டா பார்த்து பண்றேன் அப்படின்ற மாதிரி விஷ்ணுவும் சொல்றான். இப்ப ராயும் பயங்கரமா குழப்பத்துல இருக்காரு. எங்க போயிருக்கோன்னு யோசிக்கும் போது அந்த ஆட்டோவை பாத்துறாரு. இந்த ஆட்டோ தான் அப்படின்ற மாதிரி அந்த ஆட்டோ கிட்ட வர்றாரு. அந்த ஆட்டோக்காரன் கிட்ட நீ கடைசி ஆளை எங்க டிராப் பண்ண அப்படின்னு அவனை ஹோட்டல சொல்லிடுறான். அந்த ஹோட்டலுக்கு அந்த அக்கா மட்டும் இல்ல, வேற ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. எல்லாரும் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு விஷ்ணு சொல்றான். இப்ப அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அவனோட ரூம் குள்ள வரான். ஈரனுக்கு லைட்டா பயம் வர ஆரம்பிச்சிருது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காந்தி நகர் எப்படிப்பட்ட ஏரியான்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த இடத்துக்கு எதுக்கு நம்மளை கூட்டு போக போறான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப விஷ்ணு என்ன பண்றானா, ஈரன் கிட்ட கேஷுவலா பேசலாம் அப்படின்ற மாதிரி கேஷுவலா பேச ட்ரை பண்றான். ஆனா ஈரன் சரியா பேச மாட்டாங்க. இவனுக்கும் லைட்டா குழப்பம் ஆகுது, ஏதாவது கேட்டுப்பாளா அப்படின்னு யோசிக்கிறான். சரி வா பஸ் ஸ்டாப்க்கு போலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாங்க. ஆனா விஷ்ணு என்ன பண்றான்னா, கதவு கிட்ட வந்து நின்றுறான். இவங்களுக்கும் பயம் வருது. விஷ்ணு வா போலாம்னு சொல்றாங்க, அவன் கேட்க மாட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம் அப்படின்ற மாதிரி அவங்களை உட்கார வைக்கிறான். எனக்கு போகணும்னு சொல்றாங்க. இவனை என்ன பண்றானா, கிஸ் பண்ற மாதிரி வரான். இவங்களுக்கு செம்ம பயமா இருக்கு, வேணா வேணாம்னு சொல்றாங்க. ஆனா அவன் இப்ப பயங்கரமா கோவப்பட ஆரம்பிச்சிடறான். உன்னை போறதுக்காக இங்க கூட்டு வந்திருக்கேன், உன்னை வேற ஒரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு தான் கூட்டு வந்திருக்கேன், அனுப்புறதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி இவங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்களும் இவனை பத்தி புரிஞ்சு தள்ளி விடுறாங்க. ஆனா இவன் கேட்க மாட்டான், அவங்களை கிஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த டைம் கரெக்டா ராய் என்ன பண்றாருன்னா, இந்த ஹோட்டல் கிட்ட வந்துடுறாரு. அவங்களோட ரூம் நம்பர் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. இப்ப வேகமா அந்த ரூம்க்கு ஓடி வர்றாரு. இப்ப அவர் கூட வந்தவரும் கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. இப்ப இவனும் செம்மையா பயப்படுறான், வாயமூடு வாயமூடுன்னு ஈரன் கிட்ட சொல்றான். இப்ப விஷ்ணு கதவை பார்த்த கேப்ல ஈரன் என்ன பண்றாங்கன்னா, வேகமா பாத்ரூம்க்கு வந்து கதவை சாத்திடுறாங்க. இப்ப விஷ்ணுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, வெளியே போய் கதவை ஓபன் பண்றாரு. அங்க ராய் தான் இருக்காரு, போட்டு அடி அடின்னு இவர் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சவுண்ட் கேட்ட அந்த அக்கா என்ன பண்றாங்கன்னா, ஆளுங்களோட அந்த ரூம் கிட்ட வராங்க. கரெக்டா அங்க ராயோட ஃப்ரெண்ட் இருக்காரு. என்னமா போலீஸ்க்கு கால் பண்ணுமா, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றாரு. இப்ப இவங்களுக்கும் பயம் வர ஆரம்பிக்குது, அங்க இருந்து சைலண்டா கிளம்பிடுறாங்க. இப்ப ராய் என்ன பண்றாருன்னா, நல்லா விஷ்ணுவை அடிச்சிடுறாரு. இப்ப ஜெசி கிட்ட வர்றாரு, நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன், என்ன நம்பி நீ வரலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஜெசியும் இவரு கூட வராங்க. இப்ப ஜெசியும் இவரும் நடந்து போறாங்க. ஃப்ரெண்டு நான் மிச்சத்தை பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே அந்த ஹோட்டலை விட்டு கிளம்புறாங்க. இப்ப விஷ்ணு அடி வாங்கி உக்காந்துருக்கான். அப்ப விஷ்ணுக்கு ஒரு போன் கால் வருது, அவனும் அட்டன் பண்றான். விஷ்ணுவோட ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்க ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, என்னடா உன்னோட வீட்டுல போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க, என்னென்னமோ சொல்றாங்க, நீ என்னன்னு வந்து பாருன்னு சொல்றாரு. ஆக்சுவலா விஷ்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா, பொண்ணுங்க புரோக்கரா தான் இருப்பாரு. தங்கச்சிங்கன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அவங்க தங்கச்சிங்க கிடையாது, விலை மாதுக்கள் தான். இப்பதான் நமக்கு அதெல்லாம் புரியுது. நமக்கு கெட்டவர் மாதிரி காமிச்ச ராய் உண்மையாலேயே ரொம்ப நல்லவர் தான். ராய் எதுக்காக இதெல்லாம் பண்ணார்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது அவருக்கு ஒரு கால் வந்தது பாத்தீங்களா, அந்த அக்கா கிட்ட இருந்து தான் வந்திருக்கோம். அவங்க பேசினதை வச்சே விஷ்ணு தப்பானவன்றது புரிஞ்சிருது. இந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும்னு முடிவு பண்ணவரு. அந்த போனை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம், பொறுமையா இந்த பொண்ணுக்கு பேசி புரிய வைக்கலாம் தான் நினைச்சிருப்பாரு. ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்திருக்கும். என்னோட லவ்வர் தான் உன்னை என்ன ஆனாலும் காப்பாத்தணும்னு சொன்னா, அவகிட்ட பேசு அப்படின்ற மாதிரி இவர என்ன பண்றாருன்னா, ஆனிக்கு கால் பண்ணி தர்றாரு. இப்ப ஜெசியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஆனி ஜெசி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நல்லவங்கன்னு நினைக்கிற எல்லாருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, சிலர் நல்லவங்க முகமூடி போட்ட கெட்டவங்களா கூட இருப்பாங்க. உனக்கு நடந்த இந்த விஷயம் உனக்கு ஒரு பாடம் தான். இது மூலியமா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு உனக்கு பிரிச்சு பாக்குற அனுபவம் வந்திருக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு எதுவுமே நடக்கல, நிம்மதியா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பேசி முடிச்ச ஜெசி என்ன பண்றாங்கன்னா, நான் பீச்சுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ராய் கிட்ட சொல்றாங்க. இப்ப ராய் என்ன பண்றாருன்னா, அவங்களை பீச்சுக்கு கூட்டு வர்றாரு. இப்ப அவங்க தனியா வந்துடுறாங்க ஒரு இடத்துக்கு. இப்ப தண்ணியில நனைஞ்சுக்கிட்டே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப அவங்களோட சொந்த ஊருக்கும் வந்துடுறாங்க. இப்ப ஈரன் என்ன பண்றாங்கன்னா, பென்னியோட கடைக்கு வந்திருக்காங்க. இப்ப பென்னி இவங்க கிட்ட என்ன கேக்குறாருன்னா, வீட்டுல எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டாங்க, எனக்கும் உங்களை பிடிச்சிருக்குன்னு நிறைய வாட்டி சொல்லிட்டேன், ஆனா நீங்க உங்களோட முடிவை சொல்லவே இல்லையே, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறாரு. இவங்களும் ஆமான்னு சொல்ற மாதிரி தலையாட்டுறாங்க. இப்ப வெக்கப்பட்டுகிட்டே அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மலை கிட்ட இருந்து வேடிக்கையும் பாக்குறாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன்.
பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியாக அந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.